இன்றைய பிரதான செய்திகள். இராணுவ தளபதி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. நாடு முழுவதும் முழு நேர பயணத்தடை இன்று அதிகாலை 4 மணியளவில் முடிவடைந்த போதிலும் அடுத்த 3 வாரங்கள் மிகவும் முக்கியமானவை என்பதால் தேவைப்பட்டால் மட்டுமே வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் என இராணுவ தளபதி எச்சரித்துள்ளார். கொரோனா வைரஸின் புதிய மாறுபாடு விரைவாக பரவுவதை சுட்டிக்காட்டிய இராணுவ தளபதி பயண கட்டுப்பாட்டை நீக்குவதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என குறிப்பிட்டார். இன்று முதல் மே 31 வரை தினமும் 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் பயணத்தடை விதிக்கப்படும் நேரத்தில் அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களையும் மக்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் இன்று முதல் அடையாள அட்டை முறை மீண்டும் நடைமுறைக்கு வந்தாலும் வேலைக்கு செல்வோருக்கு இந்த பயண கட்டுப்பாடு பொருந்தாது என்றும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமே வீடுகளை விட்டு வெளியேறுபவர்கள் தேசிய அடையாள அட்டை முறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாகாண எல்லைகளை கடக்க முயன்றோருக்கு நடந்தது இதுதான். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 34 வாகனங்கள் மாகாண எல்லைகளை கடக்க முயன்றதுடன் அவை அனைத்தும் திருப்பி அனுப்பப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹண கூறினார். மாகாண எல்லைகளை கடக்க முற்படும் மற்றும் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறி செயற்படும் நபர்களுக்காக இதுவரையில் அறிவுறுத்தல்கள் மாத்திரமே வழங்கப்பட்டன. எனினும் இனிவரும் காலங்களில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவதுடன் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் மற்றும் மேல் மாகாணத்திற்கு பிரவேசிக்கும் வாகனங்கள் தொடர்பில் 14 பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய 1583 வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அந்த வாகனங்களில் பயணித்த 3452 பேர் கண்காணிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் பெரும்பாலானோர் அத்தியாவசிய சேவையின் நிமித்தமே சென்றுள்ளதுடன் இதன்போது தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்ட 213 பேருக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் கூறினார். மீண்டும் முழு நேர பயண கட்டுப்பாடு, இராணுவ தளபதி சற்று முன் அறிவிப்பு. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மீண்டும் நடைமுறைக்கு வரும் வகையில் மேலும் 2 முழு நேர பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மே 21 வெள்ளிக்கிழமை 11 மணி தொடக்கம், மே 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி வரையும் முழு நேர பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் மே 25 செவ்வாய்க்கிழமை 11 மணி முதல் மே 28 வெள்ளி அதிகாலை 4 மணி வரை மற்றொரு முழு நேர பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த பயணத்தடைகள் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயினும் பயணத்தடை விதிக்கப்படும் காலப்பகுதியில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் போக்குவரத்திற்கு எவ்வித தடையும் இல்லை என இராணுவ தளபதி குறிப்பிட்டு கூறியுள்ளார். இன்று முதல் நாடு முழுவதும் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பம். ஐஸ், ஹெரோயின் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களை பயன்படுத்தி வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நாடு முழுவதும் இன்று 17 முதல் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையினால் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட புதிய 2 இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்களுக்கு இடையே பயணிக்க அனுமதிக்கப்பட்டோர் தொடர்பான செய்தி. தற்போதைய சூழ்நிலையில் அரசு மற்றும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் ஊழியர்களின் போக்குவரத்து தேவைக்காக மாத்திரம் மாகாணங்களுக்கிடையில் இன்று தொடக்கம் சில பஸ்கள் சேவையில் ஈடுபடும் என்றும்
அத்தியாவசிய சேவையுடன் தொடர்புபடாத பயணிகள் இந்த பஸ்களில் பயணிக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் இலங்கையில் போக்குவரத்து சபை தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளதாவது, நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயணக் கட்டுப்பாடு இன்று அதிகாலை நீக்கப்பட்ட பின்னர் மாகாணங்களில் வளமையான பயணிகள் போக்குவரத்து சேவைகள் இடம்பெறும். இருப்பினும் இன்று தொடக்கம் இம்மாதம் இறுதி வரையில் மாகாணங்களுக்கிடையில் பயணக் கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்படுவதனால் மாகாணங்களுக்கிடையில் பஸ் போக்குவரத்து சேவைகள் இடம்பெறாது. அரசு மற்றும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் ஊழியர்களின் போக்குவரத்து தேவைக்காக மாத்திரம் மாகாணங்களுக்கிடையில் இன்று தொடக்கம் சில பஸ்கள் சேவையில் ஈடுபடும் என்றும், அத்தியாவசிய சேவையுடன் தொடர்புபடாத பயணிகள் இந்த பஸ்களில் பயணிக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றார். இதேவேளை அத்தியாவசிய கடமைகளுக்காக வரும் ஊழியர்களுக்காக மாத்திரம் மாகாணங்களில் இருந்து கொழும்பு வரையில் 5 விசேட ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி செனவிரட்ன தகவல் வெளியிட்டுள்ளார். அதேவேளை இன்று தொடக்கம் கொழும்பிற்கான பஸ் சேவை நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று தொடக்கம் அனைத்து நகரத்திற்குமான பஸ் சேவை ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று காணொலி மூலம் நடைபெற்றது. பிரதேசங்களில் உள்ள மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப பஸ்கள் சேவைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. தேவைக்கேற்ப சேவைகளில் ஈடுபடுத்துவதற்காக 200 பஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.